ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அரிசியோட உளுந்தோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 5 டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம். 5 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கிரைண்டரில் அரைக்கிறோங்கிறதால 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்து ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம அரிசியில் செய்கிற இட்லி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு தப்பாக நினச்சிட்ருப்போம். ஒரு முறை இந்த குதிரைவாளி அரிசியில் உளுந்து சேர்த்து ஊற வச்சு அரைச்சி இட்லி செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இப்போ நல்லா கழுவி அலசி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போது 1 டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதையும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி உளுந்து நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 5 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அரிசி உளுந்து அரைச்சிக்கலாம். நான் அரைக்க போகிற இந்த மினி கிரைண்டரோட ரிவ்யூ ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இதில் முதல்ல உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். போட்ட 10 நிமிஷத்துலேயே புசு புசுன்னு மாவு எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உளுந்து மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு சேம் ப்ரொசீஜரில் அரிசியும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு ரொம்பவே சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இது உப்பு போடாமல் நம்ம கை வச்சு லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போது உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஓவர் நைட்டுக்கு வச்சிடலாங்க. மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ காலையில் நம்ம இட்லி செய்கிறதுக்கு மாவு நல்லா மேலே வரைக்கும் புளிச்சு வந்திருக்கு. அது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. குதிரைவாளியில் நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணியாக இருக்க மாதிரி மாவை கரைச்சிக்கோங்க. நம்ம அரிசியில் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். மில்லட்டில் செய்யும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் ஆயில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இட்லி ஊற்றிடலாம். நம்ம எப்பயுமே டிஃபன் சொல்லும் போது நம்ம அரிசியில் இட்லி தோசை செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம ரைஸ் சாப்பிட்றதும் ஒன்று தான். அதனால் இந்த மாதிரி சிறுதானியங்கள் அடிக்கடி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சின்ன டூத் பீக் வச்சு இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ ஒட்டாமல் இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்துடலாம். லேசாக நான் ஸ்பூன் வச்சு எடுக்கும் போதே எந்த அளவுக்கு அழகாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரைவாளி இட்லி ரெடி. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.